சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் மீது படையெடுப்பது உறுதி, கடும் மிரட்டல் விடுத்த துருக்கி ஜனாதிபதி. ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமையுண்டு, அமெரிக்கா தெரிவிப்பு. ஜெர்மனிக்கு எச்சரிக்கை விடுத்த ரஷ்யா. ரஷ்யாவின் S-400 ஏவுகணைகள் சோதனையில் இந்தியா வெற்றி. எதிரிகளின் அழிவு உறுதி, போர் நினைவு நாளில் சபதம். லிபியா மற்றும் அசர்பைஜான் பிராந்தியம் மீது முன்னர் படையெடுத்தது போன்று இஸ்ரேலுக்குள் நுழையும் நிலை ஏற்படும் என்று துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் கடும் மிரட்டல் விடுத்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது போன்று தற்போது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது துருக்கி படையெடுக்க இருப்பதாக வெளியான தகவல் இஸ்ரேல் கமாஸ் போரில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அவரது திட்டம் என்ன என்பது தொடர்பில் அவர் விளக்கம் அளிக்கவும் மறுத்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருபவர் எர்டோகன் தமது நாட்டின் பாதுகாப்பு துறையை பாராட்டி முன்னெடுத்த ஒரு உரையின் போது காசா போர் தொடர்பில் விவாதிக்க தொடங்கினார். நான் மிகவும் வலிமையுடன் இருந்தால் இஸ்ரேல் இதுபோன்ற மோசமான செயல்களை பாலஸ்தீன மக்களுக்கு செய்திருக்காது. லிபியா மற்றும் அசர்பைஜான் பிராந்தியம் மீது முன்னர் படையெடுத்தது போன்று இஸ்ரேல் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எர்டோகன் தெரிவித்துள்ளார். மேலும் இதை நாம் செய்ய முடியாது என்பதற்கு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டார். எர்டோகன் நாம் வலிமையடைந்தால் இதுபோன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்றார். ஆனால் எர்டோகன் தெரிவித்துள்ள கருத்துக்கு உடனடியாக பதிலளிக்க இஸ்ரேல் மறுத்துள்ளது. கடந்த 2020 ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டு லிபியாவின் தேசிய உடன்படிக்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாக துருக்கி ராணுவ வீரர்களை லிபியாவிற்கு அனுப்பியது. மேலும் நாகோர்னா கராபாக் பகுதியில் அசர்பைஜான் முன்னெடுத்த ராணுவ நடவடிக்கைகளில் தங்களுக்கு எவ்வித நேரடி தொடர்பும் இல்லை என்றே துருக்கி கூறி வந்தது. ஆனால் கடந்த ஆண்டு இந்த விவகாரம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள துருக்கி தங்களின் நெருக்கமான நட்பு நாட்டிற்கு அனைத்து வகையான உதவிகளும் முன்னெடுத்ததாக தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கொலன் குன்றுகளின் கால்பந்து மைதானத்தில் ராக்கெட் தாக்குதல் நடத்தி 12 இளைஞர்கள் கொல்லப்பட்டது குறித்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என்று அமெரிக்க செனட் பெரும்பான்மை தலைவர் ஷக்சிமார் கூறினார். அந்த தாக்குதலுக்கு பின்னால் ஹிஸ்புல்லா இருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா குழு ஒரு பரந்த பிராந்திய போரின் அச்சத்தை எழுப்பிய தாக்குதலுக்கு எந்த பொறுப்பையும் மறுத்தது. இந்த நிலையில் கமாஸுக்கு எதிராக போராடுவது போல் ஹிஸ்புல்லா எதிராகவும் தன்னை தற்காத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு முழு உரிமை உண்டு என்று ஷூமர் CBS செய்திக்கு அளித்த பேட்டியில் கூறினார். தற்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தரப்புகளிடையில் தீவிரமான போர் பதற்றம் நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் அமெரிக்க ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டால் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் 2026 அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு ஒளியை விட வேகமாக பாயக்கூடிய ஏவுகணைகள் SM-6 ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஜெர்மனியில் நிலைநிறுத்தப்படும் என்று இரு நாடுகளும் அண்மையில் கூட்டாக அறிவித்தன. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை தொடர்ந்து நேட்டோ மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பில் அமெரிக்காவின் பொறுப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், ஜெர்மனியில் அமெரிக்க ஏவுகணைகளை நிலைநிறுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். இதுபோன்ற திட்டங்களை அமெரிக்கா அம்பலப்படுத்தினால் ரஷ்ய கடற்படையின் திறனை அதிகரித்தல், குறுகிய மற்றும் நடுத்தர இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்துதல் ஆகியவற்றிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒரு தலைப்பட்சமாக தடையில் இருந்து ரஷ்யா விடுபட்டதாக கருதப்படும் என்றார். இந்த நிலையில் அந்த ஆயுதங்களை தயார் நிலையில் நிலைநிறுத்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஆயத்தமாகி வருகின்றன. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பயிற்சியில் எதிர் விமானங்களை துல்லியமாக தாக்கின என விமானப்படை கூறியுள்ளது. ரஷ்யாவிடம் S-400 என்று அதி நவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் எதிரி நாட்டு போர் விமானங்களை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்தவை. இந்திய விமானப்படை பயன்பாட்டுக்காக 5 S-400 படைப்பிரிவுகளை 35,000 கோடிக்கு வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்தது. இதில் 3 S-400 படைப்பிரிவுகளை ரஷ்யா இதுவரை விநியோகம்
அறிமுகம் செய்துள்ளது. மீதமுள்ள 2S-400 படைப்பிரிவு 2026 ஆண்டில் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றை விரைந்து விநியோகம் செய்ய இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவிடம் வாங்கப்பட்ட S-400 ஏவுகணைகளுக்கு சுதர்ஷன் ஏவுகணைகள் என பெயரிடப்பட்டு விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளன. விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ள S-400 ஏவுகணைகளின் வலிமையை பயிற்சியில் சோதித்து பார்க்க விமானப்படை முடிவு செய்தது. இதற்காக உண்மையான போர் விமானங்களும் எதிரி விமானங்களாக பயன்படுத்தப்பட்டன. இதில் S-400 ஏவுகணைகள் 80% எதிரி விமானங்களை சுட்டு வீழ்த்தின. மற்ற போர் விமானங்களை தாக்குதலை கைவிட்டு திரும்பி செல்ல வைத்தன. S-400 ஏவுகணையின் செயல்பாடு விமானப்படை குழு முழு திருப்தியை அளித்தது. சீனாவிற்கு போட்டியாக இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. போர் மூலம் அபாயம் ஏற்படும் என்றால் கிம் ஜோங் உன் கட்டளையிட்டால் எதிரிகளை மொத்தமாக அழிக்க தயாராக இருப்பதாக வடகொரியா சபதம் எடுத்துள்ளது. கிம் ஜோங் உன் கலந்து கொண்டு 71வது கொரிய போர் நினைவு நாள் நிகழ்வில் மூத்த ராணுவ அதிகாரிகள் பலர் கூட்டாக சபதம் எடுத்துள்ளனர். பதட்டங்களை குறைப்பது மற்றும் வடகொரியாவை அணு ஆயுதமற்று நாடாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 2019 முதலே முடங்கியுள்ளன. இந்த விவகாரத்தில் தங்களின் முடிவு மாறப்போவதில்லை என்றும் அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதியாக ஜார் வந்தார் தங்களுக்கு கவலை இல்லை என்று வடகொரியா சமீபத்தில் அறிவித்து இருந்தது. கொரியா பிராந்தியத்தில் போர் சூழலை உருவாக்குவதில் அமெரிக்காவும் தென்கொரியாவும் தீவிரமாக முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ள வடகொரியா கிம் ஜோங் உன் உத்தரவின் கீழ் எதிரிகளை மொத்தமாக அழிக்கவும் தாங்கள் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. தென்கொரியாவை ஆதரிக்கும் ஐக்கிய நாடுகளின் படைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒப்பந்தத்தில் அமெரிக்க தளபதிகள் கையெழுத்திட்டதை இதனையடுத்து ஜூலை 27 வெற்றி நாளாக வடகொரியா கொண்டாட தொடங்கியது. ஆனால் தென்கொரியா தரப்பில் அந்த நாளில் எந்த நிகழ்வுகளையும் பதிவு செய்யவும் மறுத்தது. மேலும் போர் நிறுத்த அறிவிப்புடன் கொரியா போர் முடிவுக்கு வந்தது. போர் தொடர்பில் ஒப்பந்தம் ஏதும் முன்னெடுக்கப்படவில்லை. இதனால் போர் நடக்கவில்லை என்றாலும் இருபக்கமும் தற்போதும் போரிட்டு வருவதாகவே கூறப்படுகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.